குறித்து விரைவு செய்திகள். காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் தில்லியில் 18 மாதங்களுக்கு பின்னர் இன்று அந்த கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராகுல்காந்தி, சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல், பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி மற்றும் ப சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் காங்கிரஸ் உட்கட்சி தேர்தலை நடத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் அடுத்த சில மாதங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு மாநில சட்டசபை தேர்தல்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா அருகே பாம்பூர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த ஒரு தீவிரவாதி பிடிபட்டார். அந்த பகுதியில் இருதரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நீடிப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். பிடிபட்ட தீவிரவாதிக்கு காவல்துறையினரை கொலை செய்த சம்பவம் உட்பட பல்வேறு தீவிரவாத செயல்களில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தேடுதல் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடங்கவுள்ள புதிய தொழிற்சாலைகள் மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பித்த மறுநாளே மின் இணைப்பு வழங்கும் அளவிற்கு மின்துறையின் கட்டமைப்பு வலுவாக உள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடி, செங்கிப்பட்டி, வல்லம், அற்புதமாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மின் பகிர்மான நிலையங்களை அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு தேவையான மின் உற்பத்தியில் தற்போது 3500 மெகாவாட் திறன் அளவிற்கு மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விளைநிலங்களில் மின் கம்பி அறுந்து விழுந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதை முற்றிலும் தடுக்கும் வகையில் மின் வாரியம் கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மாதிரி நடத்தை விதிகளை விலக்கிக் கொள்வதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி அறிக்கையில், தமிழகத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைமுறைகள் இன்றுடன் முடிவடைவதாகவும், இதனைத் தொடர்ந்து தேர்தல் மாதிரி நடத்தை விதிகள் காலை 10 மணியுடன் முடிவடைந்ததாகவும் மாநில தேர்தல் ஆணையர் வே பழனிகுமார் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளின்போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 42 மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் வனம், சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத் துறையின் முதன்மைச் செயலாளர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் இன்னசன் திவ்யா முன்னிலையில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட 6 வட்டங்களில் 283 இடங்கள் அதிக பாதிப்பு ஏற்படும் இடங்களாக கண்டறியப்பட்டு அப்பகுதிகள் டிஎன் ஸ்மார்ட் எனும் செயலி மூலம் பதிவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தாழ்வான மற்றும் நிலச்சரிவு பகுதிகளில் வசிப்பவர்களை தங்க வைப்பதற்காக 456 முகாம்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஐப்பசி மாத பூஜைக்காக சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை சபரிமலை மேல்சாந்தி தேர்வு செய்யப்படுவார் என திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் நாளை முதல் வரும் 21ஆம் தேதி வரை தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.